உங்களின் உடல் எடை குறைய உடல் எடை கூட ஆண்மை குறைவு நீங்க சர்க்கரை நோய் நீங்க மார்பகம் பெரிதாக இயற்கையான முறையில் தீர்வு காண எங்களிடம் மூலிகை பொடி உள்ளது. இந்த மூலிகை பொடியை வாங்க நினைப்போர் கீழே உள்ள என்னை தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் அரிசி சாப்பிடலாமா, அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்ப்பம் தரிப்பது ஆண் பெண் இருவருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. குழந்தை பிறப்பது அப்படின்றது ஒருத்தரோட வாழ்க்கையில் கிடைக்கும் பெரும் வரமாக பார்க்கப்படுது. அதனால தான் ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கும் போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசுது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு தாய்க்கு நிறைய கவலையும் கட்டுப்பாடுகளையும் தருது. குறிப்பாக கர்ப்ப காலத்துல பெண்கள் சாப்பிட வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய பல உணவுகள் இருக்குது, அதுல கவனமாக இருக்க வேணும். ஆனா காலங்காலமாக கர்ப்பிணி தாய்க்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு நம்பப்படும் பல உணவுகளை சுற்றி பல கட்டுக்கதைகள் இருக்குது. இந்த உணவுகள் சாப்பிடுவது குழந்தைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அத்தகைய கட்டுக்கதைகள்ல ஒன்று கர்ப்ப காலத்துல அரிசி சாப்பிடுவதை பற்றி தான். அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிந்து கொள்ள இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவை சுற்றி பல கட்டுக்கதைகள் இருக்குது. இவை மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த கட்டத்துல உணவு மற்றும் கவனிப்பு இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தைய தாங்குவதற்கும் சுமப்பதற்கும் உடலுக்கு போதுமான ஊட்டச்சத்து தேவைப்படுது. வெள்ளை அரிசி அல்லது பிரவுன் ரைஸ் அப்படின்னு முக்கிய உணவுகள் கர்ப்ப காலத்துல எடை அதிகரிக்கும் மற்றும் சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு நம்பப்படும் பொதுவான குழப்பமா இருக்குது. கர்ப்ப காலத்துல அரிசி சாப்பிடுவது முற்றிலுமாக பாதுகாப்பானது. இருந்தாலும் நீங்க அதிகமாக உட்கொண்டா அது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். ஆனா நீங்க சாப்பிடும் பகுதியை சரிபார்க்க நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஆனா குழந்தையோட சிறந்த அறிவாற்றல் வளர்ச்சிக்கு உதவும் மற்றும் தாயின் ஆரோக்கியத்திற்கு உதவும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களால நிரம்பிய அரிசியை அன்றாட உணவுல சேர்ப்பது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. கருவுற்ற தாய்மார்களுக்கு வெள்ளை அரிசி மற்றும் பிரவுன் ரைஸ் இரண்டும் சிறந்தது. ஏன்னா அரிசியில இயற்கையாகவே கால்சியம், நார்ச்சத்து, ரிபோஃப்ளேவின், தயாமின் மற்றும் விட்டமின் டி நிறைந்திருக்கு. இது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. மற்றும் அரிசியில இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் உடலுக்கு போதுமான வலிமையை கொடுக்குது. வலிமை மட்டும் இல்லாம கர்ப்ப காலத்துல பிரவுன் ரைஸ் உட்கொள்வது சிறந்த செரிமானத்திற்கு உதவுது மற்றும் கர்ப்பத்தால் தூண்டப்படும் மலச்சிக்கலுக்கு நிவாரணம் அளிக்குது. ஏன்னா அரிசியில கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குது. கடைசியாக அதன் குறைந்த கிளைசமிக் குறியீடு மிதமாக உட்கொள்ளும் போது சிறந்த இன்சுலின் ஒழுங்குமுறையை உறுதி செய்து பெரும்பாலான சீன உணவுகள் சுத்திகரிக்கப்பட்ட மாவுல தயாரிக்கப்படுது. மேலும் அவை வறுத்தவையா இருக்குது. இது அதிக கலோரிகளை குவிக்குது மற்றும் சோடியம் உள்ளடக்கத்தை நீங்க உட்கொள்றீங்க. அதனால கர்ப்ப காலத்துல சுத்தமான உணவை பழக்கப்படுத்த விரும்பினா சீன உணவு வகைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு பழுப்பு அரிசி சிறந்தது அப்படின்னு நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. வெள்ளை அரிசிக்கு பதிலாக பழுப்பு அரிசி, காட்டு அரிசி அல்லது பார்லியை தேர்வு செய்து சமையுங்க. உங்களுடைய கர்ப்பத்திற்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய், நான் உங்க கீர்த்தனா பேசுறேன். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலு, ஹேர் ட்ரைனஸ், ஹேர் கொட்டுறது, பொடுகு, பெயின் தொலைன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கும் நிறைய ஹேர் ஃபால்ஸ் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்ப என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஷன் பண்ணாங்க, ஆரோக்கியா லைஃப் ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ இதை வந்து நான் ஆஃப்டர் ஒரு 2 மந்த்ஸாகவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது, நல்ல ஹேர் க்ரோத்திங் இருந்தது. அண்ட் வந்து ஹேர் ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்தது. ஸோ அதனால இந்த ஹேர் ஆயில நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன், கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த ஆரோக்கிய லைஃப் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கும். அனதர் இதுக்காக ஒரு நம்பர் ஒன்று, கான்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா ஹோம் டெலிவரி கூட பண்ணுறாங்க.